இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அது இருந்தது. இப்ப பாருங்க, பிகாஸ் போட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, திருப்பி அடிக்கிற பாருங்க, இந்த போல்ட் அடிக்கிற பாருங்க, சப்ஜெக்ட் இட்டு வாஸ் வந்து வெர்ப். எங்க போனாலும் ஒரு வாக்கியம் நீங்க வச்சிட்டீங்கன்னா இது இருந்தா மட்டும்தான் அது முழுமை பெறும். வாட் இஸ் த சப்ஜெக்ட் யூ டிட் நாட் லைக் இன் த ஸ்கூல்? கவிதா மேம், நீங்க சப்ஜெக்ட் வகுப்பு சொல்லுங்க, நான் எப்படி ஆன்சர் எப்படி ஆரம்பிப்பீங்க? வாட் இஸ் சப்ஜெக்ட் யூ டிட் நாட் லைக் இன் த ஸ்கூல்? ஐ I did not like. சூப்பர் சூப்பர். லைக் உங்க சப்ஜெக்ட் பேர் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்காத I did சப்ஜெக்ட் not சொல்லுங்க like ஸ்கூல். maths ஐ டிட் நாட் லைக் மேக்ஸ் பிகாஸ் because இப்ப என்னன்னா ரொம்ப ஈஸிங்க, very complicated for me. இட் வாஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபார் மீ, தேவையில்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதுக்குள்ளேயே அடங்கிடும். அருமையா இப்ப சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, இட் வாஸ் காம்ப்ளிகேட்டட், வெரி காம்ப்ளிகேட்டட்னு போடுங்க, வெரி, இட் வாஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இப்ப பாருங்க, இதுல முக்கியமா நான் பாக்குறது என்னன்னா, வெரி காம்ப்ளிகேட்டட தவிர முக்கியமா ஒண்ணு பார்ப்போம், இந்த இட்டு பாக்குறோம் பாருங்க, சப்ஜெக்ட் உடனே வேர்ப் வருது பாருங்க, இதுதான் தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு உள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டுருவாங்க, இங்க பாருங்க, ஐ டிட் நாட் லைக் மேக்ஸ், லைக் லைக்கிட வந்து ரெண்டா உடைச்சிட்டாங்க, டிட் பிளஸ் லைக் நாட்டை போட்டாங்க, சப்ஜெக்ட் வந்து ஐ, டிட் நாட் லைக் வந்து வேர்ப் நெகட்டிவ் வேர்ப். ஸோ இதில் நாட் வந்து அட்வெர்ப்பும்பாங்க, அதை இந்த நாட்டை மட்டும் நான் வந்து போல்ட் அடிக்காமல் கட் பண்ணுறேன். ஐ டிட் லைக், இந்த பாருங்க, இந்த டிட் வந்து சப்போர்டிங் வேர்ப், லைக் வந்து மெயின் வேர்ப், பிரமாதம். எவ்வளவு அருமையா அவங்க சொல்லுங்க, எப்படின்னா இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல தான் இருக்கு. ஸோ ஸோ ஐ டிட் நாட் லைக் மேக்ஸ், இதுதான் ஆக்சுவல் ஆன்சர் இங்க வர்றது, ஒய் யூ டிட் நாட். கவிதா மேம், வாட் சப்ஜெக்ட் யூ லைக் அட் காலேஜ், வாட் சப்ஜெக்ட் டு யூ லைக் ஆர் டூ? இப்போ வந்து அது படி, அவர் படிச்சிட்டு காலேஜ்ல இருந்தா ரைட்டு, படிச்சு முடிச்சாங்க, நீங்க ஐ I லைக் like commerce. காமர்ஸ். நீங்க Commerce, yes. பேச்சுலர் டிகிரி இல்லையா? ஆமாம். வெரி குட், அவ்வளவுதான், ஐ லைக் வச்சுக்க, இந்த ஃபுல் ஸ்டாப்லாம் நீங்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப கவிதா மேம் சொல்லுங்க, வாட் ஆர் யுவர் ஹாபிஸ், எப்படி ஆரம்பிப்பீங்க? வாட் ஆர் யுவர் ஹாபி, My hobby மை is ஹாபி, ஒன்னு சொல்ல போனீங்கன்னா மை ஹாபி, நீங்க எவ்வளவு சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும, ஒன்னா ரெண்டா? ஒன்னு. வெரி குட் வெரி குட். அப்ப மை ஹாபி இஸ், இந்த இஸ் போட்டு இப்ப ரெண்டு இருந்தா மை ஹாபி சார்னு சொல்லிருக்கலாம், நல்லா கவனிங்க, மை ஹாபி இஸ் இதுதான் மெயின், இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க வாக்கியத்தை. நீங்க பேசுறீங்க எழுதுறீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நீங்க வந்து சப்ஜெக்ட் வகுப்பு உள்ள போய் நிப்பாட்டிங்க. கவிதா மேம் இப்ப சொல்லுங்க, உங்க ஹாபி என்னங்க? வாட்சிங் மொபைல் ஃபோன். ஷுர், வாட்சிங் மொபைல், இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கு, இஸ் வாட்சிங் மொபைல், இப்ப பாருங்க இதுதான் சப்ஜெக்ட் வகுப்பு, இந்த வாட்சிங் ஜெனல்னு சொல்ல நவுன்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் ஆன்சர், நமக்கு தெரிஞ்சதுதான் ஆன்சர். ஆனா சொல்லுங்க, சார் வாட்சிங் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வராது, இங்க வாட்சிங் மொபைல் வந்து வாட்சிங்கிறது வெர்ப் கிடையாது, நவுன். மை ஹாபி இஸ், இப்ப பாருங்க, மை ஹாபி இஸ் லிசனிங் டு மியூசிக்னு போறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பதிலாக அங்க இது வருது, அவ்வளவுதான். இந்த லிசனிங் வந்து வெர்ப் கிடையாது, இது வினைச்சொல் கிடையாது, பார்க்க வினைச்சொல் மாதிரி இருக்கும், ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங், ஆனா இது நவுன். மை ஹாபி இஸ் இப்ப பாருங்க, மை ஹாபி இஸ் இப்படி போடுறேன், மை ஹாபி இஸ் டிரைவிங், போய் டிரைவிங் அப்படி ரெண்டு போ, டிரைவிங் போறது தான் என்னோட ஹாபி அப்படின்னா, இது ஓட்டுறது இல்லை, இது வேர்ப் கிடையாது, ஓட்டுதல் சரிங்களா, நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன், மை ஹாபி இஸ் டிரைவிங்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல டிரைவிங்கிறது நவுனு, இதோட இது வந்து பெயர்ச்சொல், மை ஹாபி இஸ் இப்ப பாருங்க ஸ்விம்மிங், இப்ப இந்த ஸ்விம்மிங்கிறது வினைச்சொல் கிடையாது, பெயர்ச்சொல். சோ அதனால அந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், இங்கிலீஷை பொறுத்தவரை அது இருக்கும், அது என்னோட கிளாஸ் முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கு இது முன்னாடியே நான் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். சோ இட்ஸ் வெரி குட் வெரி குட். இப்ப கவிதா மேம், உங்க ஹாபி வந்து வாட்சிங் மொபைல், வா வெரி குட்.
சோ இப்ப எது வேணாலும் இப்ப அவங்களுக்கு எடுக்கலாம். இப்ப எப்படி அவங்க பண்றாங்கன்னு பார்க்கலாம். கவிதா மேம், டு யூ ஹேவ் சிப்ளிங்ஸ்? I have no sibling. இப்ப ஐ டு நாட் ஹேவ்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஐ ஹேவ் இருக்கு இல்லையா, அந்த ஹேவ் சிப்ளிங் வரும் இல்ல சிப்ளிங் நோட் வரும். இப்ப சிப்ளிங்ஸ் இல்லைன்னா ஐ டு நாட் ஹேவ் எனி சிப்ளிங்ஸ், எனின்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு சிப்ளிங்ஸே கிடையாது கவிதா மேம், உங்களுக்கு கிடையாதா? எஸ் சார். வெரி குட். வாட்ஸ் யுவர் ஃபாதர் மேம்? வாட்ஸ் யுவர் ஃபாதர்னா அப்பா என்ன வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறது தான். மை ஃபாதர் வாஸ் சினிமா ஆப்ரேட்டர், நவ் ஹி இஸ் நோ மோர். ஓகே, சாரி டு ஹியர் தட். மை ஃபாதர் வாஸ் வருமா சார், எப்படி சார்? பாசன் தான் வரும். மை ஃபாதர் வாஸ் சினிமா ஆப்ரேட்டர், ஹி இஸ் நோ மோர்னு போடணும். நவ்வுன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு அதுலயே வந்துடும். நவ்வு உள்ளே வந்துடும். இஸ் நோ மோர். ஆல் ரைட். வேர் வாஸ் ஹி எ சினிமா ஆபரேட்டர், விச் பிளேஸ்? அருந்தாங்கி. ஓ, அருந்தாங்கி. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி தியேட்டர்? எக்ஸல் கேன் யூ ரிபீட்? எக்ஸல் எக்ஸல் தியேட்டர். எக்ஸல் தியேட்டர். வாவ். சோ வென் வாஸ் ஹி அன் ஆபரேட்டர்? அபோ யுவர்ஸ் அன் ஆபரேட்டர். இந்த இயரே சொல்லலாம், படாது சொல்லலாமே. இயர் வந்து லாஸ்ட் வெண்டிட்டி ஆபரேட்டர் லாஸ்ட் 35 இயர்ஸ் எகோ. ஓ, 35 இயர்ஸ் அகோ. வேர் வாஸ் ஹி பார்ன்? ஆஸ்கிங் ஃபார் மீ. நோ, யா, வேர் யூ பார்ன்? ஐ வாஸ் பார்ன் ஆன் 1978. Born in 1978 nu solva sir. I was born in 1978. Year porrappa in potrunga. அது நீங்க டேட்டே சொல்றீங்கன்னா ஆன் போடலாம். ஓகே ஓகே. வேர் டிட் யூ ஸ்டடி? ஐ வாஸ் ஸ்டடி அட் புதுக்கோட்டை. ஐ ஸ்டடிட் அட் புதுக்கோட்டை. யா, இன் புதுக்கோட்டை சொல்ல தப்பு இல்ல, ஏன்னா அதுக்கு அப்புறம் ஒண்ணு போட போறது. வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி காலேஜ் இன் புதுக்கோட்டை? மை ஸ்கூல் நேம் இஸ் ராணி ஸ்கூல். ராணி ஸ்கூல், ராஜாஸ் ராணி ஸ்கூல். டு யூ நோ ஐ ஸ்டடிட் இன் புதுக்கோட்டை? I don't know. Do you know the school name, Model High Secondary School? Yeah, I know. Near my home. Wow, Machuadi. Yes, Machuadi. Yeah, there is a Saravana Theatre that I used to. Yes, I know. I know Saravana Theatre. I studied in between 1986 and 88. I studied in Pudukkottai. My cousins was studied there. ஓகே, கசின்ஸ் ஸ்டடிட் தேர். வாச விட்டுனு, வாச கட் பண்ணிடணும். மை கசின் ஸ்டடிட் தேர். ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். சோ வேர் இஸ் யுவர் ஹோம் இன் புதுக்கோட்டை? அட் மச்சுவாடி. ஓ, மச்சுவாடி. ஓ, மச்சுவாடி, தஞ்சூர் ரோடு மெயின். தட்ஸ் எண்ட்ரன்ஸ் ஜீவா நகர் பஸ் ஸ்டாப். கேன் யூ ரிபீட்? ஜீவா நகர் பஸ் ஸ்டாப். ஜீவா நகர் பஸ் ஸ்டாப். திஸ் இஸ் தி சரவணா தியேட்டர் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் சரவணா தியேட்டர் பஸ் ஸ்டாப். Very good, very good, very good. Superb, superb. What was your mother? What is your mother? My mother was a homemaker. She is no more. She is no more. Sorry, sorry to hear that. But you don't have any siblings, is it? No. All right. So when did you move to Chennai? I moved in Chennai last 2 years. So I moved to Chennai 2 years ago. I moved to Chennai 2 years ago. Are you married? Yeah, I'm married. Do you have children? Yes, I have 2 daughters. How old are they? The elder daughter is 21 years old. Wow. The younger daughter is 13 years old. Okay. Both of them are still studying? My elder daughter studying in Germany. He is studying. My elder daughter is studying in Germany. My younger daughter is studying in Chennai. Studying in Chennai. What is the major for your elder daughter?
சி ஸ்டடிங் இன் ஜெர்மன் லாங்குவேஜ் C1. வா, C1 லெவல் ஜெர்மன் லாங்குவேஜ். வாவ் வாவ், வாட் இஸ் ஷி கோயிங் டு டு ஆஃப்டர் ஸ்டடீஸ்? ஆஃப்டர் ஸ்டடிஸ் ஷி வில் கம் பேக் அண்ட் ஷி வில் ஸ்டடி இன் She is சென்னை German, is காலேஜ். it? She is going to teach German. எஸ் எஸ் டியூட்டர். Wow. What is the other one doing? Which standard is she in? ஷி இஸ் ஸ்டடியிங் இன் 7th கிரேட். Sure, 7th grade. What is your husband? மை ஹஸ்பண்ட் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். Where is he? வேர் இஸ் ஹி இஸ் இன் வேர் இஸ் ஆர் ஒர்க்கிங் சார் என்ன கேட்டீங்க? Where is he working? ஹி இஸ் ஒர்க்கிங் இன் வெல்லூர். Vellore district, is it? எஸ் Can you know the name? மணிவண்ணன். Okay, his name is Manivannan. So what do you do? What do you do for living? வாட் யூ டூ ஃபார் For living, what do you do? What is your work? What are you working on? I am on working on advocate. So how many years you have been as an advocate? I have been working on advocate As an advocate, as an advocate 15 years. For 6 years, I have been working as an 15 advocate years. for 10 15 years. 15 15 years. Wow, I have been working as an advocate for 15 years. Who is your senior? My senior name is Advocate Mr. R. Kannan. He is a retired judge. Wow. Where did you do your law? I studied in law in Bangalore College. Can you repeat? What is the name of the college? My college name is Rajiv Gandhi College of Law. When did you graduate? When did you complete your law? I complete my law in 2002. I completed law graduate at 2002. வெரி குட் வெரி குட். சோ இப்போ உங்களை வச்சு நிறைய க்வெஸ்சன்ஸ் அதுல வருது. வெரி வெரி நைஸ். அறந்தாங்கி அந்த இயர் அது மாதிரி பாட்டுக்கலாம். ஒரு சின்ன சின்னது தான், பட் you are really doing great. Tell us about your best college friend. My best friend name is Salome. She is very very talent. She knows talented. Talented. Yes. Talented. She knows 4 languages. Wow. Actually, she was born on Hyderabad. Born so in she Hyderabad. Born in Hyderabad. Born in Hyderabad. She knows Telugu, Hindi, fluent in English, and a little bit knows Tamil. Very good. Where is she now? She is in Bahrain. Bahrain. What is she doing in Bahrain? What is the work she is doing? She is working as a teacher. What subject does she take? She is special child teacher. Oh, she's a special child teacher.